இன்னைக்கு ஒரு படம், பிகில்ன்ற ஒரு படம் வரப்போகுது. நம்ம நடிகர் விஜயோட படம். அவர் அந்த இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் விஜய் பேசுகிறார். சுபஸ்ரீ என்ற அந்த பெண் இன்ஜினியர் இறந்ததற்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன். அதுக்கு காரணமாக இருந்தவர்களை கைது செய்வதை விட்டுவிட்டு பிரிண்ட் அடித்து கொடுத்தவனையும் ஒட்டுனவனையும் கைது செய்திருப்பதை நான் கண்டிக்கிறேன். யார் சொன்னார்? நடிகர் விஜய். உண்மையிலே அவரை நான் பாராட்டுறேன். உண்மையான கருத்தை தைரியமாக ஒரு இசை வெளியீட்டு விழாவில் சொன்னார். அதை விட ரொம்ப அற்புதமாக என்ன சொன்னார் தெரியுமா? யாரை எந்த இடத்துல உட்கார வைக்கணுமோ அவங்கள உட்கார வச்சா நாட்டில் பிரச்சனையே வராது. கரெக்டாக சொல்லியிருக்கார். உடனே அவர் கரெக்டாக தானே சொல்லியிருக்காரு. இப்போ யார் உட்காந்துருக்காங்களோ அவங்க சரியாக தான் உட்காந்துருக்காங்கன்னா அதுக்கு ஒரு ஆள் சப்பக்கட்டு. ஒரு கதவை பார்த்துட்டு ஒருத்தன் சொல்கிறான், இந்த கதவு பதிலாக வேறு கதவு மாற்றினா நல்லா இருக்குன்னா இந்த கதவு ஓட்ட கதவுன்னு தானே அர்த்தம். சரியான கதவு இங்கே மாற்றப்பட வேண்டும் என்றால் இப்போ இருக்கிற கதவு ஓட்ட கதவு. இந்த கடையில் வேற ஒரு ஆளை வேலைக்கு போட்டால் நல்லா இருக்கும்னா இப்போ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கவேன் டுபாக்கோரு அப்படின்னு அர்த்தம். அவர் சரியாக சொல்லியிருக்கார். ரெண்டு கருத்துக்களை அற்புதமாக சொல்லியிருக்கார். இப்படி தான் ஒரு அப்பா மகன் அவங்க அப்பனை தொந்தரவு பண்ணியிருக்கேன், அப்பா ஒரு நாய் வாங்கி கொடுப்பான், எல்லா வீட்லையும் நாய் வளர்க்குறாங்க, நாய் வாங்கி கொடுங்க, நாய் வாங்கி கொடுங்க. அவங்க அம்மா, ஏங்க அவன் தான் நாய் வாங்கி தர சொல்லி கேட்குறான்ல, வாங்கி கொடுங்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்லியிருக்காரு. எதுக்கு நாய்? நான் இந்த வீட்டில் நான் நாய் மாதிரி தானே வேலை பார்க்குறேன், எனக்கு மேலேயே ஒரு நாய் வேணும், இது அண்ணையை விட வேறு ஒரு நாய் வேறு வேணுமா? அதுக்கு அந்த அம்மா சொல்லியிருக்கு, அவன் ஒரு நல்ல நாயாக வேணும்னு கேட்குறான், அதனால் வாங்கி கொடுங்கன்னு. நான் நாயின்றார் அவரு, இன்னும் ஒரு நல்ல நாயாக கேட்குறான், வாங்கி கொடுங்கன்னு. அப்போ இந்த ஆள் சரியில்லை, ஒரு நல்ல நாய் வேணும்னு கேட்குறானா என்ன அர்த்தம்னா அவங்க அப்பன் சரியில்லைன்னு அர்த்தம். சரியான ஒரு ஆளை இந்த இடத்தில் அமர்த்த வேண்டும் என்று சொன்னது என்ன என்ற பொருள்னா, இப்போ உட்கார்ந்துருக்கிற ஆள் சரியில்லை, சரியான ஆள் யார் என்பதை அவரே முடிவு செய்து விட்டார். நல்ல கருத்து சொல்பவரை இன்னைக்கு திமுக காரன் என்று முத்திரை குத்துக்கிறார்கள். ஏற்றுக்கிறான். நல்ல கருத்தை தான் திமுக காரன் எப்பொழுதுமே பேசுவான் என்பதற்கு நடிகர் விஜய் சொன்ன அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டு இன்னைக்கு சரியான ஸ்டேட்மெண்ட். லவ் பண்ணுறானே, எவனால் ஜாதி பார்த்து லவ் பண்ண முடியுமா? பெரியார் சொன்னார், காதல் திருமணம் செஞ்சால் தான் ஜாதி ஒளியும்னார். நான் ஒரு திருமணத்துக்கு தலைமை தாங்க போயிருந்தேன். பார்த்தா அந்த மாப்பிள்ள அழகாக இருக்கான், அப்படி செக்கச்சுவேன்னு இருக்கான், நம்ம மதன் மோகன் மாதிரி இருக்கான். பொண்ணு பார்த்தீங்கன்னா கண்ணங்கரேர்னு கண்ணாடியை போட்டுருந்த அப்படியே இருக்கு, பல்லு பாதி வெளியே கிடக்குது, தலையெல்லாம் களைஞ்சு. ஏடா எனக்கு ஒரே ஆச்சரியம், இல்லை அந்த புள்ள எதுவும் வசதியான பார்ட்டியாக இருக்குமோ, அதுக்காக ஒருவேளை ஓகே சொல்லியிருப்பானோ அப்படின்ட்டு பார்த்தா 6 வருஷம் லவ் பண்ணியிருக்கேன். ரெண்டு பேரும் வேறு கம்யூனிட்டி. அந்த என் தலைமையில் நடக்கிற கல்யாணம் நம்ம தானே தாலி எடுத்து கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த மாப்பிள்ளைகிட்ட உரிமையாக கேட்டுட்டேன். எப்புறாட்டே அப்படின்னு அவன் ஒரு வார்த்தை சொன்னான், சார் அவள் என் ஒய்ஃபு சார், அவள்கிட்ட எது அழகுன்னு எனக்கு தெரியும் சார், அவள் உங்களுக்கு அழகாக இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொன்னான். அசந்துட்டேன் நான். ஜாதி மறுத்து இன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த திருமணங்கள் எக்கச்சக்கமாக நடக்குது. ஒரு ஆள் கல்யாண பத்திரிக்கை கொண்டு வந்து ரிசப்ஷனுக்கு மட்டும் வாங்கன்னு சொன்னாலே அங்கே கம்யூனிட்டி வேறு இடுத்துக்கிட்டு கடந்து பிரச்சனையில் முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம். திருமணம் கல்யாணம் திருப்பதியில் வச்சுருக்கேன் சார், ரிசப்ஷன் மட்டும்தான் ஏன் தெரியும் முடியே, நீ திருப்பதியில் வச்சுருக்க, இழுத்துட்டு போய் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பேன், ரிசப்ஷனுக்கு மட்டும் பத்திரிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்க, கண்டே பிடிச்சிடலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்து மதத்துக்கு திமுக எதிரிங்கிறாங்க. இல்லை, லியோனி பேசாத இந்து கோயிலா? கிட்டத்தட்ட 1500 இந்து கோயில்களின் கும்பாபிஷேகங்களில் லியோனியோட பட்டிமன்றம் நடந்திருக்கு. எந்த சாமியும் லியோனியை பேசக்கூடாதுன்னு சொன்னதில்லை. பட்டிமன்றம் 3 மணி நேரம் மக்கள் ரசித்து சிரித்து கைதட்டி எந்திரிச்சு போயிருக்காங்க. எல்லா கோயிலையும் எனக்கு பரிவட்டம் கட்டி மேலதாளத்தோடு அழைச்சிட்டு போய் விபூதியை நல்லா குன்னக்குடி வைத்தியநாதனுக்கு மாதிரி அடிச்சு விடுவாங்க. எனக்கு நல்லா பெருசாக அடிப்பான், இவ்வளோ பெரிய பொட்டு வையா வையி நல்லா வச்சுக்க, எப்படி வேணாலும் வச்சுக்க, மாலையை போட்டு டண்ட டக்கட டங்கட டக்கட அப்படி கோயிலை சுற்றி கூப்பிட்டு வருவாங்க. நான் மறுக்கவே மாட்டேன். ஒரு தமிழன் இன்னொரு தமிழனுக்கு கொடுக்கும் மரியாதையாகத்தான் அதை நான் பார்த்தேனே ஒழிய இன்னொரு மதத்தின் மரியாதையாக நான் அதை நினைக்கல.
அந்த இடத்தில் அவன் லியோனியை ஒரு தமிழனாக பார்த்தானே ஒழிய இன்னொரு மதத்தை சேர்ந்தவர் திமுகவை சேர்ந்தவர் என்று நினைக்கல. இன்னைக்கும் திருப்பூர்ல பாரதிய ஜனதா அதிமுக நிர்வாகிகளை கொண்டிருக்கக்கூடிய திருப்பூர் மாரியம்மன் கோயில்ல தொடர்ந்து 7 ஆண்டுகளாக லியோனியோட பட்டிமன்றம் தான் நடக்குது. அந்த இடத்தில் மனிதன் மதத்தை பார்க்கவில்லை, ஜாதியை பார்க்கவில்லை. ஒரு தடவை திண்டுக்கல்ல என்ன நடந்துச்சுன்னா, வெள்ளை விநாயகர் ஆலயம், இது நன்மை தரு விநாயகர் கோயில், மருதநாயகம் அவர் தான் வந்து ட்ரஸ்டி. அப்போ ட்ரஸ்டி கூட்டம் நடக்குது, 20 பேர். 20 பேர்ல 10 பேர் லியோனியை வச்சு பட்டிமன்றம் நடத்துவோம்யா அப்படின்னு இருக்கான். ஒரு 10 பேர் லியோனி உள்ளூர், உள்ளூர் காரணம் எதுக்கியா கூப்பிட்ற, வெளியூர்லேருந்து கூப்பிடியா. சரஸ்வதி ராமநாதன் ஒரு அம்மா, அவங்கள நடுவர். 10 பேர் சரஸ்வதி ராமநாதனை கூப்பிடணும், 10 பேர் லியோனியை கூப்பிடணும். குரூப்பு ரெண்டாக பிரிஞ்சிருச்சு. மருதநாயகம் நிர்வாக அறங்காவலர், அவருக்கு பிரச்சனையாயிருச்சு. என்னையா ஏதாவது முடிக்கு வாங்கையா, விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது, கலவு பண்ணிகிட்டு இருக்காதிங்க அப்படின்ட்டு பார்த்தாரு. பேப்பர் எடுத்தார், லியோனி அப்படிங்கிற பேரை ஒரு பேப்பரில் எழுதி சுருட்டி, சரஸ்வதி ராமநாதன்கிற பேர் எழுதி ஒரு பேப்பரில் சுருட்டி, விநாயகர் கால் கீழே போட்டு, ஒரு சின்ன பையன் கணேசா இங்கே வாடா, ஒரு 5 வயசு பையன், அவன் பேர் கணேசன், அவனையே விட்டு சீட் எடுக்க சொல்லியிருக்காங்க. விநாயகர் யாரை தேர்ந்தெடுத்தா தேர்ந்தெடுக்கிறாருன்னு பார்ப்போம், அவரை வச்சு பட்டிமன்றம் நடத்துவோம். விநாயகர் யாரை தேர்ந்தெடுத்தார் தெரியுமா, சரஸ்வதி ராமநாதனை தேர்ந்தெடுக்கலை, திண்டுக்கல் லியோனிய விநாயகர் தேர்ந்தெடுத்தார். அவருக்கே தெரியுது லியோனி தான் உள்ளூரில் பேசட்டும். ஆனால் விநாயகர் லியோனியை தேர்ந்தெடுத்ததில் மதம் இல்லை, விநாயகரே லியோனியை தேர்ந்தெடுத்திருக்காருன்னா இன்னைக்கு மக்கள் தான் அந்த மதத்தை சொல்லி நம்மை பிரிப்பவர்கள் தான் மதத்தால் நம்மள் பிரித்து கொண்டிருக்கிறார்களே ஒழிய நம்ம எல்லாரும் ஒன்றா தான் இருக்கோம். நான் சின்ன வயசில் இருக்கிறப்ப கோயிலில் காணா போயிட்டேன் திண்டுக்கல்ல. எங்கள் வீட்டில் காணா போனால் எங்கள் அப்பா தேடவே மாட்டார், 10 பிள்ளையே இருக்காங்க, இல்லை போனால் போயிட்டு போகிறேன். எங்கள் அம்மா தேடுங்க இருக்கட்டும், வந்தால் வரட்டும், போனால் மீதி 9 பேர் இருக்கான்ல. இன்றைக்கெல்லாம் ஒரு பிள்ளை காணான்னா 50 பேர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடியாந்துருதுக்க பயந்துக்கிட்டு. அன்றைக்கி நிறையா இருந்ததுனால எங்கள் அப்பா எங்கிட்ட இருப்பேன் வந்துருவேன் அப்படின்ட்டு அசால்ட்டாக இருந்தார். எங்கள் அம்மா போட்டு வம்பு பண்ணி, போடா போங்க போய் தேடிக்குவாங்க. அப்பா தேடி எங்கே கண்டுபிடிச்சார் தெரியுமா என்ன, எங்கள் சென்ட் ஜோசப் சர்ச்சுக்கு பக்கத்தில் வெள்ளை விநாயகர் கோயிலில் மை செட்டு போட்டுக்கிட்டுருக்காங்க, அங்கே உட்காந்துருக்கேன் நான். மை செட்டில் பூரா விநாயகர் பாட்டு முருகன் பாட்டு இதாக ஓடிக்கிட்டு இருக்கேன், நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். எங்கள் அப்பா ஊர் முழுதும் தேடிக்கிட்டு வர்றாரு, முருகன் பாட்டாக போடுறாங்க. மன்னானாலும் திருச்செந்தூரில் மன்னாவேன், வெறும் மரமானாலும் பழமுதிர் சோலையில் மரமாவேன், வெறும் கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவேன், வெறும் புல்லானாலும் முருகன் அருளால் பூவாவேன், நான் மன்னானாலும் திருச்செந்தூரில் மன்னாவேன். எங்கள் சர்ச்சில் அடுத்து பாட்டு போடுறாங்க, அதுவும் கேட்குது எனக்கு. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். சர்ச்சில் வேற பாட்டு, விநாயகர் கோயிலில் அடுத்த பாட்டு தொடங்கிடுச்சு. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். மாற்றி மாற்றி சர்ச்சில் அடுத்த பாட்டு. தேன்கினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. இங்கே அடுத்து பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை. இந்த பாட்டை உட்காந்து மண்டியா மண்டியா ஆடிக்கிட்டு இருக்கேன். எங்கள் அப்பா வந்து ஓங்கி ஒரு அறை விட்டார், எந்திரா. அங்கே சூசேப்பர் கோயிலில் பூசை நடந்துகிட்டு இருக்கு, இங்கே வந்துக்கிட்டு குன்றத்தில் குமரன் கொண்டாட்டமா அப்படின்னு அடித்தார். அடித்து வாங்கி இழுத்துட்டு போகிறப்ப ஒரு வாக்கியம் சொன்னார் எங்கள் அப்பா கோபத்தில், ஏய் மைசிட்டு பக்கத்தில் உட்காந்துருக்க, வாழ்நாள் முழுவதும் பாடுறான், நீ மைக்கிக்கிட்டே தான்டா கடந்து சாக போகிறன்னார். எங்கள் அப்பா விட்ட சாவம் இன்னைக்கு எனக்கு வரமாக மாறி, டெய்லி 3 மணி நேரம் மைக்கிக்கிட்டே தான் இருக்கேன். எங்கள் அப்பா சாவம் விட்டார், அது எனக்கு இன்றைக்கி வரான். அப்படி பேசிட்டு சர்ச்சில் மாசையும் பார்த்துட்டு வெளியில் வர்றப்ப திண்டுக்கல்ல கேஎம்கே காஃபி பார் ஒரு பாய் டீ கடை வச்சுருப்பார். அவர் அழகா நாகூர் அனிப்பாவோட ஐயாவோட பாட்டை போடுவார் காலையில் 6:30 மணிக்கு. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை,
பொறுமையுடன் கேட்டு பாருங்கள். அவன் பொக்கிசத்தை மூடுவதில்லை. இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன். அடுத்து ஒரு பாட்டு போடுவார், காயல்பட்டின ஷேக் முகமது பாட்டு. இச்சை மரத்து என்ப சோலையில் நபிநாதரை இறைவன் தந்தான் அந்த நாளை, இறைவன் தந்தான் அந்த நாளை. பாலைவனத்தில் ஒரு புதுமலராக, பாவையிருள் விளக்கும் ஒளி நிலவாக இச்சை மரத்து. ஏன் இப்படி பாட்டை நான் பாடுறேன் தெரியுமா? இந்து பாட்டை பாடினேன், கிறிஸ்தவ பாட்டு பாடினேன், இஸ்லாமிய பாட்டை பாடினேன். லியோனியோட ஒரு குரல் தான் இந்த மூணு மதத்து பாட்டையும் பாடிச்சு எந்த சாமியும் என் குரலை அழித்ததாக வரலாறு இல்லை. இதுதான்டா இந்தியா, இதுதான்டா தமிழ்நாடு. மதத்தால் மக்களை பிரிக்க நினைக்கின்ற ஒரே நாடு, ஒரே இந்தியா, ஒரே தேர்தல் என்பது உங்கள் வட இந்தியாவில் வேணால் அதை நம்பி ஏமாந்து போகலாம். ஆனால் தந்தை பெரியார் உருவாக்கிய, பேரறிஞர் அண்ணா உருவாக்கிய, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் உருவாக்கிய, எங்கள் தளபதியின் கீழ் அமைந்திருக்கக்கூடிய இந்த படை இருக்கின்ற தமிழகத்திற்குள் மதத்தாலும் ஜாதியாலும் பிரிக்க முடியாது என்பதுதான் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை. ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே ரேஷன் கார்டு, ஒரே நடக்குமா? என்ன ஒரே நடக்குமா? இந்தியாவில் ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்தில் போய் நம்ம சாப்பிட்டா என்னமோ மாதிரி இருக்கு. சப்பாத்திக்கு பூந்தியில் தயிரை போட்டு வைக்கிறான், பூந்தியில் தயிர், அதை ஊற போட்டு சப்பாத்திக்கு வச்சுருக்கான். இது என்னடா இது, தயிருக்குள்ளே பூந்தி, தி சொக்கி அப்படிங்கிறான். நமக்கு அதை சாப்பிட்டா வாங்க, பூந்தி தயிர், இது புளிப்பாக இருக்குது, இது இனிப்பாக இருக்குது, ரெண்டையும் போட்டு சப்பாத்திக்கு தொட்டு தின்னுக்கிட்டு இருக்கான். 40 சப்பாத்தி திங்கிறான் ஒரு ஆள், அதை பூந்திய நடுவில் வச்ச நமக்கு திங்க முடியல. ஒரு மாநிலத்தின் உணவு இன்னொரு மாநிலத்தில் ஏற்றுக்கொள்ள முடியல. ஒரு மாநிலத்தினுடைய ஆடை இன்னொரு மாநிலத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. ஒரு மாநிலத்தினுடைய வாழ்க்கை முறை இன்னொரு மாநிலத்துக்கு இல்லை. இந்தியா என்பது வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள ஒரு நாடு இந்தியா. அது மாதிரி எத்தனை பிரிவுகள் நமக்கு இருந்தாலும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் சொன்னது மாதிரி, நான் இந்த நேரத்தில் கோபாலபுரத்துக்காரன், அதே நேரத்தில் சென்னையைச் சேர்ந்தவன், மொழியால் தமிழன், நாட்டினால் இந்தியன், ஆனால் பிறப்பினால் நான் ஒரு மனிதன். நான் இந்தியன் என்பதையும் ஏற்றுக்கொள்கிறேன், தமிழன் என்பதையும் ஏற்றுக்கொள்கிறேன். அதைவிட உயர்ந்தது நான் இந்த உலகத்தில் பிறந்த மனிதன் என்று சொன்ன ஒரு தலைவர் நமது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அதனால் இன்னைக்கு மதத்தினால் பிரிக்கக்கூடிய அந்த சக்தியிலிருந்து, அதே மாதிரி ஹிந்தியை நமது மாநிலத்திலே திணிக்கக்கூடிய அந்த சக்தி, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு வெளிநாட்டுக்கு போயிட்டுருக்கு. நம்ம எடப்பாடி பழனிசாமி லண்டன், நியூசிலாந்து, நியூயார்க், சான் ஃப்ரான்சிஸ்கோ, துபாய் போயிட்டு வந்துட்டார். கல்வி அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன் பின்லாந்து போயிட்டு வந்து 5ஆம் வகுப்புக்கும் 8ஆம் வகுப்புக்கும் பொது தேர்வு. நம்மால் இப்படியே முழிக்கிறேன், ஒரு 5 டவுசரே போட தெரில அவனுக்கு. எங்கேயா பொது தேர்வு வச்சு பின்லாந்தில் அப்படி ஒரு பொது தேர்வு வச்சுருக்காங்கன்னா இங்கே அதே மாதிரி நம்மளால் நடத்த முடியுமா? எங்கள் காலில் எங்கள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் ஆஸ்திரேலியாவில் போய் காடெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க போயிருக்காரான். இங்கேயும் காடு தான், அங்கேயும் காடு தான், அங்கே போய் காடு பார்க்க போயிருக்காரு யார்? எங்கள் திண்டுக்கல் சீனிவாசன். உடுமலை ராதாகிருஷ்ணன் ஒரு கால்நடைத்துறை அமைச்சர் ஸ்காட்லாந்தில் போய் மாடுகள்லாம் எப்படி வளர்க்குறாங்கன்னு பார்க்க போயிருக்காரு. ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு வெளிநாட்டுக்கு போய் அவங்கவுங்க துறையை டெவலப் பண்ண போகிறாங்களாம். இன்றைக்கி அதை பார்த்துட்டு 2017 தனது பிறந்த நாள் அன்று எனக்கு யாரும் ஃப்ளெக்ஸ் போர்டு வைக்கக்கூடாது, எனது காலில் யாரும் விழக்கூடாது, கழகத்தின் மேடைகளில் வெறும் கழகக் கொடி மட்டும்தான் கட்டப்பட வேண்டும் என்று 2017 ஆணை பிறப்பித்த ஒரே தலைவர் நம் தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்கள். ஆனால் இன்னைக்கு ஒரு ஃப்ளெக்ஸ் போர்டு வச்சு இன்னைக்கு அந்த பல்லாவரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் ஒரு ஃப்ளெக்ஸ் போர்டு பக்கத்தில் நின்று கொண்டிருந்த சுபஸ்ரீ என்ற ஒரு பெண் இன்ஜினியர்
அந்த ஃப்ளெக்ஸ் போர்டு மேலே விழுந்ததுனால உயிரை பறி கொடுத்திருக்கிறார். இந்த உயிரை பறி கொடுத்த சுபஸ்ரீயினுடைய அந்த உயிர் இந்த எடப்பாடி பழனிசாமி என்னைக்கு 13 உயிர்களை தூத்துக்குடியில் காவு வாங்கிய எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த 13 உயிர்களும் ராத்திரியில் கனவுல வந்துகிட்டு இருக்கான். இப்பொழுது சுபஸ்ரீ என்ற ஒரு பெண் இன்ஜினியர் அனாவசியமாக கோரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதனால் நல்ல இடத்தில் சரியான ஒருவரை அமர வைக்கின்ற காலம் வெகு தொலைவில் இல்லை. ஜெயலலிதா அம்மா இறந்த சமயத்தில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இறந்தது ரெண்டுமே மெரினா கடற்கரையில் நடந்த இறுதிச் சடங்கு. அதில் ஜெயலலிதா அம்மையார் இறந்த பொழுது அந்த இறுதிச் சடங்கு எப்படி நடந்துச்சுன்னு நீங்கள் பார்த்தீங்க. யார் இறுதிச் சடங்கு செய்ய போகிறான்னு கடைசி வரைக்கும் முடிவாகலை. தீபாவா, தீபக்கா, சசிகலாவா, டிடிவி தினகரனா, எல்லாம் ஒருத்தர் முடிஞ்சு ஒருத்தர் பார்க்குறாங்க. ஓபிஎஸ்ஸாக ஓரத்தில் தள்ளிட்டாங்க. வந்த பிச்சு குடிவேன் உன்னைய அப்படிங்கிற மாதிரி குரூப்பு நிற்கிது. அமைச்சரை பூரா சின்னம்மா சின்னம்மா சின்னம்மாட்ட கையால் நட்டுக்கான். யார் இறுதிச் சடங்கு செய்வார்கள், யார் அந்த இறுதிச் சடங்கில் பங்கேற்பார்கள்னு கடைசி வரைக்கும் முடிவு செய்யலை. ஜெயலலிதா அம்மையார் மீது போர்த்தப்பட்ட தேசிய கொடியை எடுத்து ஒரு இராணுவ வீரன் கொண்டுட்டு வர்றான். கொண்டுட்டு வந்து சலிட்டு அடித்து யார்கிட்ட கொடுத்தான் தெரியுமா? ஜெயலலிதா அம்மையார் மீது போர்த்தப்பட்ட தேசிய கொடியை மடித்து கொண்டு வந்து யார் சின்னம்மா கையில் அந்த அம்மா வாங்கினாங்க. ஜெயலலிதா மேலே போர்த்தப்பட்ட தேசிய கொடியை வாங்கிய சசிகலா இன்று சிறைச்சாலையில் இருக்கிறார். ஆனால் என் தானை தலைவன் டாக்டர் கலைஞர் மீது போர்த்தப்பட்ட தேசிய கொடி ஒரு இராணுவ வீரனால் மடித்து வந்து கொடுக்கப்பட்டு அட்டென்ஷன் அன்று சொல்லி இன்று நம் கழகத்தின் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் கையிலே ஒப்படைக்கப்பட்டது தலைவர் மீது போர்த்தப்பட்ட தேசிய கொடி. ஜெயலலிதா அவர்கள் மீது போர்த்தப்பட்ட தேசிய கொடி இன்னைக்கு சிறைச்சாலையில் இருக்கிறது. என் தலைவன் மீது போர்த்தப்பட்ட தேசிய கொடி நாளைக்கு என் தளபதியின் கையால் ஜார்ஜ் கோட்டையில் விரைவில் ஏற்றப்பட போக இருக்கிறது. அது வெகு தொலைவில் இல்லை. தளபதியை முதல்வராக்கும் வரை திண்டுக்கல் லியோனியின் பேச்சும் பாட்டும் தமிழகம் முழுவதும் ஒலித்து கொண்டேதான் இருக்கும் என்று சொல்லி